பண்ண அப்டேட் பார்க்குறோம். அட்மான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ்க்கு இதாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேனலில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படிங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டேருந்தீங்க, சார் நேற்று ஃபுல்லாக ட்ரெஸ் கோட் வீடியோ வந்து போட்டிருந்தீங்க, இப்போது ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆனால் மெயில் வந்து இன்னும் வராமல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மெயில் வரல அப்படின்னு தான் இருக்கீங்க. சரி, அதை நினச்சி யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சு ரெடியே பண்ணுங்கள். எப்படியும் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 18 வந்து கண்டிப்பாக காலேஜ் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து ஏப்ரல் 17 வர சொல்கிறாங்களா, ஏப்ரல் 16 இல்லை ஏப்ரல் 18 அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து என்ன இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து ரெடியாக இருக்க மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. என்னென்ன ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் எசென்சியலாக தேவைப்படுற இதுதான். என்ன கேட்டால், நீங்கள் வந்து ஹாஸ்டல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு தனியாக வந்து ரூம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. சார் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமா சார் ஒரு ரூம் அலாட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஒரு 4 to 3 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சில காலேஜில் வந்து 4 மெம்பர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக கட்டில் வந்து போட்டிருப்பாங்க. சில இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, 3 மெம்பர்ஸ்க்கான இது வந்து போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 3 தான் இருக்குது. சில காலேஜில் 4 மெம்பர்ஸுமே இருக்காங்க. அப்போது ஒரு ரூம் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதனால கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. அடுத்து வந்து ஹாஸ்டல் தேவையான திங்ஸ் சார், இப்போ கட்டில் இருக்குன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெத்தில தான் சார் படுப்போம் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அது படுத்துவாங்க. இல்லாட்டி சார் இல்லை போடுவேன் பாய் அது இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து படங்க. தலைவாணி வேணுனா கண்டிப்பாக தலைவாணி எடுத்து போயிருங்க. அதுக்கடுத்து ஏன்னா உங்கள் எசன்சியல் புரிய முடியாது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிலே வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்து வச்சுருவாங்க. அதில் நீங்கள் கல்ல கரெக்டாக பார்த்துவங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பு பக்கெட்டு, அடுத்து வந்து டூத்பேஸ்ட்லேருந்து சோப்பு, எல்லாருமே எசன்சியலாக என்னென்ன தேவைப்படுமோ அந்த இதெல்லாம் நீ கண்டிப்பாக எடுத்து போயிருங்க. எல்லா இதுவுமே மோஸ்ட்லி வந்து எடுத்து போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாரத்தில் சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல் ஒர்க்கிங் டே வந்து வைக்காங்க. கண்டிப்பாக வந்து சண்டே வந்து என்ன இருக்கும் சார் அப்படின்னா, பிஇசி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிங்கன்னா சண்டே ஃபுல்லாகவே ரெக்கார்ட் நோட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் 12th வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஒரு படிக்கிற மாதிரியும் அந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து படித்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ சண்டே ஒரு நாள் வந்து கரெக்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த சண்டே வீட்டுக்கு வர்றவங்க கண்டிப்பாக வந்து வாங்க, கண்டிப்பாக வந்து வரலாம். அடுத்து இப்போ லீவ் வந்து குறைச்சிட்டாங்க. மே மந்த் வந்து இப்போது லாஸ்ட் இயர்க்கெலாம் மே மந்த் லீவ் விட்டாங்க. கோடைக்கால விடுமுறையும் லீவ் விட்டாங்க. இந்த மந்த் வந்து ஒரு 25 நாள் தொடர்ந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து லீவ் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது. அந்த ஒரு ஃபஸ்ட் செமஸ்டருக்கு போகிறவங்களுக்கு லீவ் வந்து இல்லை. நம்மளே அந்த அகாடமிக் கேலண்டர் வச்சு பார்த்துருந்தோம். அப்புறம் என்ன சார் வேணும் அப்படின்னா, அங்கேயே ஃபேனு லைட் எல்லாமே வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். அதில் யாரும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து என்னென்னா, ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுவாங்க. நேற்று ட்ரெஸ் கோட் வந்து வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. ஃபீல்ட் ஒர்க்குக்கே யூனிஃபார்ம் கொடுத்துருவோம், ஒயிட் கோட்டுமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த கலர் ட்ரெஸ் மட்டும் இந்த ஹாஸ்டல் இந்த நீங்கள் டிஷர்ட்டோ ஹாஸ்டல் டிஷர்ட் வந்து அலௌட் தான். கிளாஸில் ஜீன்ஸ் பேண்ட் வந்து நாட் அலௌடு. அது மட்டும் இல்லாமல் பிளெயின் ட்ரெஸ்ஸுமே சில காலேஜில் வந்து நாட்டுன்னு சொல்கிறாங்க. அதையுமே நீங்கள் வந்து கேட்டுக்கணும், டேரெக்டாக காட்டிக்கணும். ட்ரெஸ்ஸஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த உங்களுக்கு வீட்டில் என்னென்ன தேவையான திங்ஸ் இருக்கோ கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அதுவுமே சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து சும்மா உங்களுக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் போனால் போதும். காலேஜுக்கு ஏப்ரல் 18 வர சொன்னாங்கன்னா ஏப்ரல் 18 போங்க. ஏன்னா சரி, 10th மார்க் ஷீட் அவங்ககிட்ட தான் இருக்குது, 12th மார்க் ஷீட் அவங்ககிட்ட தான் இருக்குது, டிசி அவங்ககிட்ட தான் இருக்குது, ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் ஆர்டருமே அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க அந்தந்த காலேஜுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற டீன் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் காலேஜ் வந்து அங்கங்கே அந்தந்த காலேஜுக்கு, இப்போ குமரகுருன்னு வச்சுக்கோங்களேன், குமரகுருவில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, வானவராயர்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க, பாய்ஸ் அஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை. அடுத்து வந்து சார், ஹாஸ்டலுக்கு அந்த இது முதல் நாள் வந்து நீ எப்படி என்ன சார் நோட்டு எதாவது கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நோட்ஸ் தான் கண்டிப்பாக வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நோட்டு அதான் சொல்கிறது, ஒரு 3 notes 4 notes வந்து கண்டிப்பாக கொண்டு, உங்களுக்கு தேவையான எவ்வளோ நோட் இருக்குமோ அவள் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா புக்கு வந்து அவங்களாம் தான் கொடுப்பாங்க. புக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது, ரெஃபர் பண்ணுறதுக்கு லைப்ரரியில் ரெஃபர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் மூலியமாகவோ இல்லை PDF செல்ஸுமே அனுப்பிடுவாங்க. ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக அவங்களுமே ரெடி பண்ணிடுவாங்க, எல்லா காலேஜுமே ரெடி பண்ணிடுவாங்க. அதை நினச்சி யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. இவ்வளோதான் வந்து ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்னும் ஒரு சாலிடாக ஒரு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 days கிட்ட தான் இருக்குது. ஒரு 9 days கிட்ட தான் வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எல்லா இதுவுமே வந்து ரெடி பண்ணிடுங்க. அதையுமே பார்க்கணும். ஏன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு வந்து
இது இல்லை அப்படின்னா கூட சண்டே உங்கள் பேரண்ட்ஸ் கூட இது கொடுத்துப்போங்க அப்படிங்கூட சொல்லிடலாம். அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. போர்வையிலேருந்து எல்லாமே பெட்ஷீட்லேருந்து கண்டிப்பாக எடுத்துப்போங்க. கண்டிப்பாக வெயில் இப்போ சம்மர்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஜூன் ஜூலையில் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தேங்க் ஃப்ரெண்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இனாஸ் வேணும். எனி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கொள்ளுங்கள். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.